Hi friends, நாம் இன்னைக்கு இந்த ஷூ எப்படி பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். பேபிஸ்க்கான ஷூ க்ராச்செட் மூலமாக தான் நம்ம இதை பண்ண போகிறோம். இதுக்கு நமக்கு உள்ளன் யானும் ஊசியும், ஸ்வெட்டர் பின்ற ஊசின்னு கேட்டாலே கடையில் கொடுப்பாங்க, அந்த ஊசியும் வேணும். அந்த நூல் கண்டுலையே பார்த்திங்கன்னா அந்த ஊசியோட சைஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம வந்து உள்ளன் த்ரெட் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஸ்லிப் நாட் போடணும். ஈஸியாக ஒரு நம்ம எப்பயும் போடுற நார்மல் நாட் போடணும். நாட் போட்டுட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு அதில் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு செயின் ஸ்டிச்சை போட ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு வந்து நீடில் ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும், பேசிக் ஸ்டிச்சஸ் இதெல்லாம் நான் அப்புறம் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நார்மலாக ஒரு செயின் ஸ்டிச் வந்து கொஞ்சம் போடுறோம். இது வந்து நியூ பார்ன் பேபி, ஒரு 3 மந்த்ஸ் பேபி வரைக்கும் இந்த ஷூ கரெக்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் 6 மந்த்ஸ் to 9 மந்த்ஸ் இல்லை 9 to 12 மந்த்ஸ் பேபிக்கு பார்க்குற ஷூ செய்யணும் அப்படின்னா நெட்டில் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும், நீங்கள் அதை பார்த்து செஞ்சுக்கலாம். இது வந்து நியூ பார்ன் பேபியிலேருந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு இந்த ஷூ வந்து கரெக்டாக இருக்கும். செயின் போட்டுட்டு எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நமக்கு வந்து 2.5 இன்ச்சஸ் வேணும். இதில் வந்து 2 இன்ச்சஸ் தான் இருக்குது. நம்ம வந்து 2.5 இன்ச்சஸ்க்கு வந்து செயின் போட்டுக்கலாம். நான் இன்னும் ஒரு 2 செயின் போடுறேன், செயின் ஸ்டிச் போடுறேன். நமக்கு 2.5 வேணும். ரெண்டு செயின் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் மெஷர் பண்ணி பாருங்கள், 2.5 இன்ச் இருக்கான்னு பாருங்கள். அந்த 2.5 இன்ச்சுக்குள்ளே ஸ்லிப் நாட்டை விட்டுட்டு எத்தனை செயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவுண்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 2.5க்கு வந்துருச்சு. நம்ம ஸ்லிப் நாட்டை வந்து கணக்கு எடுக்கக்கூடாது, அது இல்லாமல் தான் நம்ம வந்து 2.5க்கு வச்சு பார்க்கணும். ஸ்லிப் நாட்னால் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட முடித்து அதை கவுண்ட் பண்ணக்கூடாது. இப்போது இதில் அந்த ஸ்லிப் நாட்டை விட்டுட்டு எத்தனை ஸ்டிச்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஒரு 13 செயின் இருக்குது. இது நம்ம எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா நம்ம இன்னொரு ஷூ செய்யும் போது சேம் சைஸ் வரணும், அதுக்காக தான் நம்ம இதை கவுண்ட் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம டபுள் க்ராச்செட் போட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து 3 லூப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 லூப்பில் எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் என்கிட்ட 2 லூப்ஸ் வந்து நீடில் இருக்குது. தெரியுதா, ஒரு 2 லூப்ஸ் வந்து நீடில் இருக்குது. மறுபடி ஒரு சுற்று சுற்றி அந்த 2 லூப்லேருந்து எடுத்துக்கணும். இதுதான் வந்து டபுள் க்ராச்செட். ஒரு வாட்டி நம்ம நீடில் வந்து யானை சுற்றிக்கணும், அதுக்கப்புறம் 2 செயின் வழியாக எடுக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செயினில் வந்து 2 டபுள் க்ராச்செட் போட்டோம் இல்லையா, அதே ஃபஸ்ட்டு செயினில் 3 டைம்ஸ் டபுள் க்ராச்செட் போடணும். ஒரு செயினில் 3 டபுள் க்ராச்செட் போடணும். இப்போ நம்ம வந்து 2nd டபுள் க்ராச்செட் போடுறோம். இப்போ 3rd போட போகிறோம். மறுபடியும் நூலை சுற்றிட்டு அதே செயின்குள்ளே, இப்போ 2 போட்டோம் இல்லையா, அதே செயின்குள்ளே 2 டபுள் க்ராச்செட் போடணும். இப்போ போட்டாச்சு. இப்போது அதுக்கு பக்கத்தில் இருக்க செயினில் 2 டபுள் க்ராச்செட் போடணும். இப்போ ஒவ்வொரு செயினுக்கும் ஒவ்வொரு 2 டபுள் க்ராச்செட் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் இருக்க 1 செயின் முன்னாடி வரைக்கும் போடுவோம். ஒரு செயினுக்கு 1 டபுள் க்ராச்செட் அப்படின்னு சொல்லி போடுவோம். உங்களுக்கு 2 டபுள் க்ராச்செட் எப்படி போடணும்னு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு செயின் கூட ஸ்கிப் பண்ணக்கூடாது, எல்லா செயின்லேயுமே 2 டபுள் க்ராச்செட் கண்டினியூவஸாக நம்ம போட்டிருக்கணும்.
நம்ம நீடில் இப்போது ஒரு லூப் இருக்குது. ஒரு வாட்டி யானை சுற்றிட்டு பக்கத்தில் இருக்க செயின்குள்ளே விட்டுட்டு நல்லா சுற்றிட்டு பக்கத்தில் இருக்க செயின்குள்ளே விட்டுட்டு மறுபடி நூலை சுற்றி அந்த ரெண்டு லூப்பில் எடுத்துக்கணும். அங்கே இருக்க அந்த ரெண்டு லூப்பில் மட்டும் எடுத்துட்டு நம்மக்கிட்ட நீடில் இன்னும் ரெண்டு லூப் இருக்கும், மறுபடி நூல் சுற்றி அது வழியாக எடுத்துடணும். இதுதான் டபுள் க்ரோச்செட். இப்போ அந்த லாஸ்ட் செயினுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஃபுல்லாக டபுள் க்ரோச்செட் போட போகிறோம். போட்டாச்சு. இப்போ லாஸ்ட்டு செயினில் 6 டைம் ஒரே செயின்குள்ளே டபுள் க்ரோச்செட் போட போகிறோம். இப்போ ஒரு வாட்டி போட்டாச்சு, இப்போது செகண்ட் டைம் டபுள் க்ரோச்செட் போட்டாச்சு. செகண்ட் டைம் இப்போ தேர்ட் டைம் அதே செயினில் டபுள் க்ரோச்செட் போட போகிறோம். இப்போ ஃபோர்த் டைம் டபுள் க்ரோச்செட் சேம் செயினில் போட போகிறோம். இப்போ 5 அண்ட் இப்போ 6 டைம் ஒரே செயினில் டபுள் க்ரோச்செட் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேர்ன் ஆன மாதிரி ஒரு ஒரு வளைவு உங்களுக்கு இப்போ தெரியும். அந்த 6 செயின் ஒரே சாரி 6 டபுள் க்ரோச்செட் ஒரு செயினில் போட்டதை பார்த்தா ஒரு டேர்ன் மாதிரி உங்களுக்கு தெரியும். இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறோன்னா இந்த பக்கம் போட்ட மாதிரி அந்த சைடு டபுள் க்ரோச்செட் போட போகிறோம். லாஸ்ட்டுக்கு முன்னாடி லூப் வரைக்கும் செயின் வரைக்கும். இப்பவும் போல் டபுள் க்ரோச்செட் போடணும். இப்போ வந்து அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி 3 டைம் போட்டாச்சு. இப்போ வந்து 3 டைம் போட்டால் போதும். 1 டைம், செகண்ட் டைம் அண்ட் தேர்ட் டைம் 3 வாட்டி போட்டாச்சு. நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம 3 வாட்டி போட்டாச்சு. இப்போ லாஸ்ட்டு 3 போட்டாச்சு. இந்தாண்டியும் 6 டைம் ஒரு செயின்குள்ளே போட்டாச்சு, அந்தாண்டியும் ஒரு செயின்குள்ளே 6 டைம் டபுள் க்ரோச்செட் போட்டாச்சு. புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போது ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு